நம்ம வீட்டில் கண் திஷ்டின்றது இருக்குல்ல, வியாபாரத்துலேயும் சரி வீட்லேயும் சரி ரொம்ப கடுமையாக வீட்டில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ரொம்பவே முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதின்னு இருக்கும். இந்த கண் திஷ்டின்றது வந்து ரொம்ப பொல்லாத்து, புரியுதுங்களா? அது வந்து சின்ன விஷயம் இல்லை. நம்ம சுற்றி போட்டால் கூட சிலது கேட்காது, அந்த அளவுக்கு வந்து மோசமானதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதை கேட்டுங்க. மருதாணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பூ பூக்கும். அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து, அந்த பூ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்து நல்லா ஜாரில் போட்டு தண்ணி ஊறாது கெட்டியாக கொஞ்சம் அரைச்சிக்குங்க. அதில் உருண்டை உருட்டி ஒரு சின்ன ஒரு தட்டோ எதிலையாது, ஆனால் சுத்தமானதாக இருக்கணும். அதில் வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை நல்லா பெருசாக பச்சை கற்பூரை ஏற்றி வச்சு நடுப்பில் வீட்டுக்குள்ளே நல்ல ஹாலில், ஹாலு ரூமு உங்களுக்கு எங்கெல்லாம் நம்ம வீட்டில் எந்த இடம்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே அந்த இடத்துல நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை காட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் அது நல்லா எரிஞ்சு அணைஞ்சிடணும். உங்களுக்கு ரூமு ஹாலு கிச்சன் எங்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ அத்தனை இடத்துலையும் காட்டுங்க. காட்டி நல்லா நல்லா அந்த பச்சை கற்பூரம் ஃபுல்லாக எரிஞ்சிடணும். எரிஞ்ச பிற்பாடு அதை எடுத்து போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் திஷ்டி எங்கே போதுன்னே தெரியாது, அதுக்கப்புறம் அந்த கண் திஷ்டி காணாமலே போயிடும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எப்படி இருக்குன்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது.